அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திக்ஷா ஆப் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறான்றதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திக்ஷா ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன கொடுக்குறீங்கன்னா, திக்ஷான்னு சொல்லி கொடுங்க. DIKSHA திக்ஷான்னு சொல்லி மட்டும் கொடுங்க. இந்த திக்ஷான்ற ஆப் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே திக்ஷா நேஷனல் டீச்சர் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திக்ஷா ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், தெரியும். அது வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹலோஸ் கேட்கும், கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து இங்கிலீஷ்ன்றது கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் கெஸ்ட்டுன்னு சொல்லி ப்ரௌஸ் கெஸ்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீச்சர்ன்றதுனால நம்ம டீச்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் டீச்சர் கொடுத்துருங்க. எந்த போர்டுன்னு கேட்கும், அந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போர்டுன்றது கொடுத்துருங்க. அதை கொடுத்து சேவ் பண்ணுங்கள். எந்த கிளாஸுக்கு வேணும்னு கேட்குது. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு புக்கு பார்த்தீங்கன்னா 1வது, 6வது, 9வது இருக்கிறதுனால நான் அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இங்கிலீஷு, இவிஎஸ், சயின்ஸ், சோசியல், தமிழ் நான் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணுறது என்ன மீடியத்தை நீங்கள் நடத்த போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய மீடியம் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து டீச் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். நம்ம தமிழ்ன்றதுனால நம்ம தமிழில் கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு சொல்லி கியூஆர் கோடுன்னு இருக்கும் பக்கத்தில். இப்படி தான் வந்து அந்த கோடு வந்து உருவாகும். அந்த கோடு வந்த பின்னாடி நீங்கள் எப்படி சார் ஸ்கேன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புக் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைப்ரரி பக்கம்ன்ற பக்கத்தில், லைப்ரரி பக்கத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கியூஆர் கோடு வந்து பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆனால் இது மாதிரி தெரியும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு தமிழ் புக்கை நான் எடுத்துக்கிறேன், 1வது தமிழ் புக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1வது வகுப்பில் ஃபஸ்ட்டு பக்கம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த 1வது பாடத்தை வந்து நம்ம எப்படி கியூஆர் கோட் வந்து நம்ம பார்க்கலான்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மின்னூல், மதிப்பீடு, இணைய உலகம்னு சொல்லி இருக்குது. ஒவ்வொன்று பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாடியாடி விளையாடலாம் பார்த்தீங்கன்னா அதில் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம்னு முதல் பாடம் இருக்குது, அதில் கியூஆர் கோடு ஸ்கேன் கொடுத்துருக்குறாங்க. இதே போல் இது எப்படி சார் நம்ம இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம பார்க்குறோன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு
இந்த பொருளடக்கத்தில் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். இந்த மின்னூல், இப்போ இந்த மின்னூல்ன்றதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம், அது மதிப்பீடுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம், இணையவனன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாடத்தில் நம்ம என்னென்ன கொடுத்துக்கிறோன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன், திக்ஷா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும், அந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது அது மேலே நான் காட்ட போகிறேன். நெட் இல்லைன்னு சொல்லுது, நெட்டை ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஸ்கேன் பண்ணுறேன், காட்டுக்குள்ளே கொண்டாட்டம்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் கண்டென்ட்னு சொல்லி வரும். இதனால் ஃபுல்லாக நம்ம வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்கள் வந்து லோட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நம்ம இது பண்ண முடியும். ஒவ்வொரு பாடத்துக்கும் தேவையானது நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சாத்தியம் இருக்கும். லோட் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோடு பண்ண பின்னாடி நம்ம காட்டுக்குள்ளே டவுன்லோடு பண்ண மறுபடியும் பார்த்தீங்கன்னா மூணு கேட்குது, ஆலமரத்தில் விளையாட்டு, காட்டுக்குள்ளே கொண்டாட்டும் கதை, கைவிசமாக கைவிச பாடல் கேட்குது. இதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இது வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சில நிமிஷம் ஆகும், நெட்டு வந்து ஸ்பீடாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து சாத்தியம். நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆகிறதுக்கு எல்லாமே நீங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து இல்லை பள்ளிக்கூடத்துலேருந்து புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டாக நீங்கள் அதில் ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோடு பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி டவுன்லோடு பண்ணிவிட்டு பின்னாடி தான் நீங்கள் வந்து அந்த கியூஆர் கோடு போய் அந்த நம்ம இருக்கிற திக்ஷா ஆப்பில் இருக்கிற கோடு எடுத்து நம்ம திக்ஷா ஆப்பில் இருக்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேனர் எடுத்து அந்த புக்கு மேலே இருக்கிற நீங்கள் காட்டினீங்கன்னா கோடு மேலே காட்டினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேட்டாகுது. நீங்கள் டவுன்லோடு பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சொல்லி இந்த இடத்துல ஓப்பன் சொல்லி வரும், அது ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதில் மூணு கொடுத்துருக்குறாங்க, இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அதில் முதல் பருவம்னு சொல்லி இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம், அது ஃபஸ்ட்டு கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆலமரத்துடைய விளையாட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளேன்னு சொல்லி வரும், பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ வந்துடும். வீடியோ வந்த பின்னாடி நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னா காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் கதைன்னு இருக்குது, பாருங்கள் இங்கே கதைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கேட்குது, இதை டவுன்லோடு கொடுங்க.
இது டவுன்லோட் ஆகிறதுக்கும் சில நிமிஷம் ஆகும். டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனால் அதை ப்ளே கொடுத்து பாருங்கள். இவங்க இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கட்டும், நாமும்